எபிரியர் 10:35. உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள், இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள், இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு. நம்மகிட்ட பிறவிலே ஆண்டவர் நல்ல ஒரு துணிவை கொடுத்திருக்கிறார், நமக்கு தாளந்துகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல துணிவுள்ள மனைவி கண்டடைகிறவன் கணவன் பேறு பெற்றவர், அவருடைய ஆயுசு நாட்கள் இருமடங்காகும் என்று எழுதியது. அப்போ நம்ம கனிதரும் திராட்சை கொடிகளாய் நம்ம குடும்பத்தில் உள்ள மனைவிகள் ஒரு துணிவுள்ள பிள்ளைகளாய் விளங்க வேண்டும். நம்முடைய நமக்கு முன்னோடியாக இருப்பவர் அன்னை மரியார். அன்னை மரியார் எல்லாவற்றையும் ஒரு துணிவுடன் ஏற்றுக்கொண்டார்கள். நிறைய வியாகுலங்கள் ஏற்பட்டுச்சு, 7 வியாகுலங்கள் நம்ம பார்க்கணும். எல்லாவற்றிலும் அவங்க மனம் தளர்ந்து போகாமல் ஒரு துணிவுடன் இருந்தார்கள். எல்லாவற்றையும் எது வந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவங்க எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டனால்தான் அவங்க வந்து எல்லா தலைவருக்கும் பேறு பெற்றவராக விளங்குறாங்க என்று பார்க்கிறோம். அவங்களை நாங்கள் முன்மாதிரியாக கொண்டிருக்க பெண்கள் துணிவுடன் செயலாற்ற வேண்டும். நம்ம குடும்பத்தில் எப்பேற்பட்ட பலவீனங்கள் வந்தாலும் சரி, சோர்வுகள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பொருளாதாரத்தில் நெருக்கடியான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, எத்தனை அவமானங்களை ஏற்க நேரிட்டாலும் நாம நம்முடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார், எந்த தீங்குக்கு நான் அஞ்ச மாட்டேன் என்று சொல்லி ஒரு துணிவுடன் நாம் செயலாற்றுவா நாம் இருக்க வேண்டும். அன்னை மரியாதை போல அதுபோல நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் மறிச்சு 3 உயிரோடு எழுந்திருக்கும் போது சீடர்களால் நடுநடுக்கியர்களால் உள்ளறையில உட்கார்ந்து எல்லாரும் நம்ம அடுத்த நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியலையே சொல்லி அமர்ந்திருக்கும் போது அந்த உள்ளறைக்குள் நம்ம ஆண்டவர் உள்ளார சென்று உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக, இதோ நான் உயிரோட நான் எழுந்துட்டேன் சொல்லி அவங்களுக்கு காட்சி கொடுக்குறார். அவருடைய கைகளையும் விழாக்களையும் காட்டி இதோ என் ஆணிகளை அறந்துடுறீங்க பாருங்கன்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே அவங்க எல்லாம் துணிவு பெறாங்க. சிலர்கள்லாம் உடனெங்கும் சென்று படைப்புகள்லாம் நற்செய்தியை பறைசாற்றுகள் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப போறாங்க, துணிவுடன் போய் செயலாற்றுறாங்க. ஆண்டவர் கொடுத்த அந்த தாளங்கள் எல்லாற்றையும் நலமாக்குறாங்க, சுகம் கொடுக்குற தாளத்தை பயன்படுத்துறாங்க, அநேகருக்கு சுகம் கொடுக்குறாங்க. அருண்செயல்கள் பெரும் செயல்கள் சேர்வார் என்று பார்க்கணும். அந்த இடத்துல ஒரு துணிவு நமக்கு வேண்டும். நம்ம ஆண்டவரை எடுத்துரைப்பதற்கு என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவன் ஒருவர் மாத்திரமே உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி அறிவிக்க அவங்க துணிவு பெற்றார்கள். அதே போல இந்த நாளே நாம இயேசுவை அறிவிக்க ஒரு துணிவு பெற்றவராக இருக்க வேண்டும். இல்லத்திலையும் சரி, இல்லத்துல நம்ம நம்ம குடும்பத்துல எப்பேற்பட்ட சோர்வுகள் பலவீனங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நாம அதை பொறுப்புடன் செயலாற்ற, நாம துணிவுடன் செயலாற்ற இந்த நாள்ல ஆண்டவர் அழைக்கிறார். நீங்க துணிவுடன் செயலாற்றும் போது அதற்கு மிகுந்த கைமாறு ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம இந்த சிறியோர்கள் செய்து எனக்கே செய்தீர்கள் ஆண்டவர் சொல்றார், அதுக்கு கைமாறு பெறாமல் நீங்க போக மாட்டீங்கன்னு சொல்ற ஆண்டவர். அதனால ஆண்டவரை நாம் அறிவித்து நம் கைமாறு பெறுவோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். காட் பிளஸ் யூ.